அப்படிங்க அழக மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக வாமா என்ன பண்ணு பெருமானே அவரு பார்த்தானே என்னமா பண்ணுதே வெக்க வெக்கமா வருதே ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல குச்சு குச்சு ஹோதா ஹே வக்காலா அய்யோ சிவராணி விட்டு கல்யாணம் நின்னு போச்சு இத பாத்தீங்களா நான் கண்டுபிடிச்ச அப்பளம் என்னடா அது இது கம்ப்யூட்டர் டிசைன் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நோ இது ரிஜெக்ட் ஏடா மகனே எதுக்குடா இம்புட்டி விளம்பரம் பெரியப்பா இப்படி எல்லாம் டகுல் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரள் வாங்க எப்படி இருக்குது காம்பினேஷன் கோல்டு ஃபிஷ் கூட கொரவ மீன் விட்டா மாதிரியே இருக்குது ஏயா வெறுப்பேத்துற என்ன கடமுடா கடமுடான ஒரு சத்தம் ஏதோ நொறுங்குற மாதிரி சத்தம் கேட்டது ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குது வேற இந்த கருமத்தை வேற எனக்கு எனக்கே அனுப்பி வைக்கிறாங்க அந்த வகையில எவ்வளவு அழிக்கிறது டிலைட் பண்ண எவ்வளவு பண்றது நான் எரிச்சல யாருக்காவது இங்க நம்ம அளவுக்கு ரெண்டு பேரும் நீ அனுபவிந்தா போடு எது செய்யறது ரைட்லா ரைட்டு பரட்டா ஏய் இனிமே எந்த கல்யாணத்து போனாலும் சத்தியம் நான் சாப்பிட மாட்டேயா என்ன பண்றதுனே புரியல ஒண்ணு அவங்கள சாகடிக்கணும் இல்ல நாம சுத்துறது பெரிய தொல்லை பெரிய தொல்லை கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை இந்த நாட்டு சட்டம் முட்டாள்தனமான சட்டம் ஏதோ மனிதன் ஜாலியாக வாழ்க்கை நடத்த வேண்டும் இதைத்தானே நான் தினந்தோறும் செய்து கொண்டே சோத்திரையும் அடி வாங்கியாச்சு சேத்திரையும் அடி வாங்கியாச்சு பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு டேய் எந்த நாகரிபட கல்லெடுத்து அடிச்சது
தில்லு இருந்தா நேருக்கு நேரா வாங்குறா பாக்கலாம். நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. நீ ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு என்ன கொடுமை சரவணன்.